பாஜக வந்து 8 ஆண்டு கொண்டாட்டம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் மற்ற மாநிலங்களில் தமிழகத்திலேயே வளர்ச்சி நாங்கள் அதிகமாக இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் பிஜேபி தமிழகத்தில் அதிகமாக வளர்ந்துட்டு வரோம்னு அவர் வாயில் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, பொதுவாக அரசியலில் இருக்கிறதுல கொள்கைக்காக இருக்கிறவங்க ரொம்ப 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 குறைவாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆதாயம் அடைவதற்காகத்தான் கட்சிகளில் இருப்பாங்க. இப்போ பிஜேபி பணத்தை வாரி இறைச்சா 4 திமுக காரன் கிடைப்பான், 4 அண்ணா அவங்கள்ட்ட பணம் இருக்குது. நாட்டிலே பெரிய பணக்கார கட்சி வந்து அவங்க தான், பெரிய இப்போ 1000 கோடிகளை வந்து நிதி வச்சுருக்கிறாங்க, கட்சி நிதி வச்சுருக்கிறாங்க. அந்த வசதிகளை பயன்படுத்தி சில ஆட்களை கொண்டாந்து சேர்க்கறதுனால வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வளர்ச்சி எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு 2000 பேரை வச்சு ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினோன்னு வளர்ந்துட்டோன்னு சொல்கிறாரு. ஊருக்கு 10 பேரை 200 கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது வந்து வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி எதில் காட்டணும்னு கேட்டால் தேர்தலில் காட்டணும். உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளரை நிப்பாட்ட முடியல, அம்புட்டு தேர்தலையும். உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது எல்லா வார்டுகள்லையும் உறுப்பினர் 35% இடத்துல தான் ஆளை நிப்பாட்டி தோத்தது வேறு விஷயம். ஒத்த ஓட்டெலாம் வாங்கியிருக்கிறாங்க, ஒத்த ஓட்டும் வாங்காமல் இருக்கிறாங்க. அப்போ 35% இடத்தில் தான் வேட்பாளரை நிறுத்த முடிஞ்சு. 65 இடத்துக்கு ஆளே இல்லை, ஒரே ஒரு ஆள் கிடைக்கல, ஊரை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்கல. அதனால் பிஜேபி வளர்ந்துருச்சின்னு சொல்வதெல்லாம் அந்த அவங்களுடைய பொய்யில் அரசியல் நடத்தக்கூடிய வழக்கமாக வச்சுருக்கிறாங்க, பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அதிமுக தூங்கி இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இவர் லேசாக பொன்னையை முடிச்சிருக்காரு, மற்ற எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பொன்னைய மாதிரி எல்லோரும் முடித்தாங்கன்னு சொன்னால் இவர் இந்த மாதிரி பேச முடியாது. அதனால் வளரவெல்லாம் இல்லை, பிஜேபிலாம் வளரலை. சம்பாதிக்கிறவங்களும் என்ன செய்யலாம், காசு வச்சுக்கிற இயக்கங்கள் வாங்கலாம். அது வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு சீட்டை பிடிப்பதற்கு உதவ மாட்டேன், உதவும் அந்தளவுக்கு வராது. பொதுமக்களை வென்றெடுக்க இயலாது. அரசியல்வாதிகளை கொஞ்சம் பேர் விலை கொடுத்து வாங்கலாம்.